போன இதில் நம்ம காயல் பண்ணதில் 1000 மில்லி ஒரே நாளில் போயிட்டு ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துட்டு ஒரு குழந்த மோத்தா போயிட்டு தண்ணியில் மோத்தா போயிட்டு அப்படிலாம் இல்லை. மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நாதாக்கள் கால விரதங்களை விட்டு அவங்களுடைய முகத்துக்காக வந்து தான் நமக்கு கருணை காட்டப்படுது. போனவொன்னே காடை கொண்டு போய் பக்தியாக பூக்கிறோம், பூத்துட்டு நின்று 4 போடுறோம், எப்படி குத்துறோம், 4 குத்து. அதுக்கு போய் பிச்சை கேட்குறோம், அங்கேருந்து வருது, எடுத்து சாப்பிட வைக்கிறோம். இப்போ ஒமரலியப்பா யாரு, தைக்க சேப்பா, ஹல்கும் மின் ஹல்கில்லா, அல்லாவுடைய படைப்பினத்தில் ஒரு படைப்பு, அவள்கிட்ட உதவி தர்றது சிரிக்குங்கிறான். இவன் எங்கே போய் உதவி தர்றான், ஹல்கும் மின் ஹல்கில்லா, எப்படி அல்லாவுடைய படைப்பு படைச்சிச்சா, அந்த ஏடிஎம் மிஷின் இது ஒரு ஹல்கு, அவர்கிட்ட போய் உதவி தர்றான். ஏடிஎம் மிஷினுக்கு எலும்புல கோயம்புலாம் இருக்குதான், நம்மளை எதுக்குறவுன்ற இது மெஞ்ஞானத்துக்கு மட்டும் இல்லை விஞ்ஞானத்துக்கும் அடிவிடும். இவனில் ஒப்புக்கொண்டா தூரத்தில் இருக்கிறவளை உதவிக்கு கூப்பிடுறாது சிரிக்குங்கிறான். அப்போ தபிலிகாரன் ஜாப்பிலேருந்து செல்ஃபோன் ஸ்மார்ட்னா பிடுங்கணும். நேற்று பேப்பரில் போட்டிக்கிறான் கொழும்புல மண்ணை இது என்னது புத்தளம் ஏரியாவில் 202 மில்லி மழை பேஞ்சிக்குது, ஊரெல்லாம் வெள்ளம் ரோட்டுக்கு மேலே வீட்டில் 4 அடி தண்ணி எல்லாம் ஓடுது எல்லாம் மக்கள்னு சொல்லிட்டு 4 அடி 202 மில்லியாம். போன இதில் நம்ம காயல் பண்ணதில் 1000 மில்லி ஒரே நாளில் போயிட்டு, ஒரு நாளில் எத்தனை 1000 மில்லி காயல் பண்ண உலக இருக்கான முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இந்த ஊரில் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துட்டு ஒரு குழந்த மோத்தா போயிட்டு தண்ணியில் மோத்தா போயிட்டு அப்படிலாம் இல்லை. எப்படி எல்லாம் காப்பாற்றி விட்டான், மண்ணுக்கு மேலே உள்ள அரசாங்கத்தாலே ஹெல்ப் பண்ண முடியல, ஃபோன் இல்லை, அது இல்லை, போக்குவரத்துக்கு வழி இல்லை, பாலம் கட்டி வச்ச பாலம் தலைக்கு மேலே போய் அது பாலமாக ஹராபாக போச்சு. அப்படி தொடர்பு இல்லை, 4 நாளாக உலகத்துக்கும் அந்த ஊருக்கும் தொடர்பே இல்லை. இப்போ அந்த நேரத்தில் யார் தர்பார் நடந்து யார் காப்பாற்றினா பிள்ளைகள்லாம், மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நாதாக்கள் கால விரதங்களை விட்டு அவங்களுடைய முகத்துக்காக வந்து தான் நமக்கு கருணை காட்டப்படுது. கொஞ்சம் நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும், குறைஞ்சது அவ்வளோ ஒரு மோமி முஸ்லீமான்னு நினைக்கணும்ல, மோமி முஸ்லீமாக நினைக்கும். நாம் இங்கே வந்தோன்னா நம்மளாம் கபுர் வணங்கி அப்படி இப்படின்னு சொல்கிறான். நம்மளை கபுர் வணங்கிங்கிறனா அவனை போய் அவன் சொன்ன ஏடிஎம் வணங்கி, ஏடிஎம் மிஷினை வணங்கின்னு தான் சொல்லணும், ஏடிஎம் மிஷினை தான் வணங்குறான். போனவொன்னே காடை கொண்டு போய் பக்தியாக பூக்கிறான், பூத்துட்டு நின்று 4 போடுறான், எப்படி குத்துறான், 4 குத்து. அதுக்கு போய் பிச்சை கேட்குறான், அங்கேருந்து வருது, எடுத்து சாப்பிட வைக்கிறான். அப்போ இது அல்லாட ஏடிஎம் மிஷின், நாங்கள் இங்கே வர்றோம், வந்தவுடனே சும்மா கேட்டுறல அல்ஃபாத்திஹான்னு ஓதுறோம், அப்புறம் குழுவதாவது ஓதுறோம், குழு ரப்பில் பிறகு உள்ள ரப்பி நாஸ் நாரையும் ஓதி போட்டு தான் அப்போ செலவத்தை அப்பா அங்கே இருப்பாங்க விளங்குச்சா இல்லையா. அப்போ ஒமரலியப்பா யாரு, தைக்க சேப்பா, ஹல்கும் மின் ஹல்கில்லா, அல்லாவுடைய படைப்பினத்தில் ஒரு படைப்பு, அல்லாவுடைய படைப்பினத்தில் படைப்பு, அவள்கிட்ட உதவி தர்றது சிரிக்குங்கிறான். இவன் எங்கே போய் உதவி தர்றான், ஹல்கும் மின் ஹல்கில்லா, எப்படி ஹல்கும் மின் ஹல்க, அல்லாவுடைய படைப்பு படைச்சிச்சா, அந்த ஏடிஎம் மிஷின் இது ஒரு ஹல்கு, என்ன அது யாரோட இது ஹல்கில்லா, அல்லாவுடைய ஹல்குடைய ஹல்க், அவர்கிட்ட போய் உதவி தர்றான். அது ஏடிஎம் மிஷினுக்கு எலும்புல கோயம்புலாம் இருக்குதான், எங்கே அவர் 10 லட்சம் போட்டுட்டு நேராக மக்காவில் போய் அங்கே ஹில்டன் ஹோட்டலில் இழுக்கிறாரு, மதியனாவில் போய் அங்கே ஒபுரையில் இழுக்கிறாரு, லண்டனில் போய் இழுக்கிறாரு, எங்கே இழுத்தாலும் இங்கே கிச்சு பூச்சி கிச்சுப்புன்னு காயல் போடணும், 10 லட்சரூவாயில் இங்கே கணக்கு வருது. இந்த நேரம் இந்த டேட்டு இப்போ நீங்கள் இழுத்தியா, 8 லட்சரூவா செலவழிச்சாச்சு, 2 லட்சம் தான் பேங்கில் கிடக்குது, வருதா இல்லையா, என்ன அப்போ அகில உலகத்தில் எந்த இடத்துல போய் ஏடிஎம் மிஷினை கிழித்தாலும் இங்கே கணக்கு போகுது, இல்லை போட்டவுடனே நீங்கள் இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ஹானர் பண்ண இல்லாதே உங்களுக்கு தோது இல்லை கொஞ்சம் குறைங்க சொல்லுது, 10,000 போடாதீங்க, அண்ணா 3,000 போட்டால் தரலாம், 5,000 போட்டால் தரலாம். அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பினத்துடைய படைப்பு அதுக்கே எல்லாம் தெரியுதுன்னு இருக்கும்ல, அது சிறுக்கு இல்லை. ஆனால் நாய் சொல்லது எல்லாம் தெரியும்,
நான் போகிறத தெரியும், அவுளியாக்கள் குத்துமாய் தெரியும், ஆயிடுச்சு இருக்குங்கிறான் விளைஞ்சா. அதனால் நம்மளை எதுக்குறவுன்ற இது மெஞ்ஞானத்துக்கு மட்டும் இல்லை விஞ்ஞானத்துக்கும் அடிவிடும். இவனில் ஒப்புக்கொண்டால் தூரத்தில் இருக்கிறவள உதவிக்கு கூப்பிடுறாது சிறுக்குங்கிறான். நீங்கள் செல்ஃபோன் இல்லாத ஆள் யார் இருக்கிறோம் அழைச்சா கேட்பான்னு நினைக்கிற சிறுக்குங்கிறான். அப்போ தபிலிகாரன் ஜாப்பிலேருந்து செல்ஃபோன் ஸ்மார்ட்ஃபோனாக பிடுங்கணும், அது நமக்கு ஹலால். அடே எரும மாடே, உன் சேக சொல்லிக்கிற எழுதி வச்சுக்கிறோம், தூரத்தில் இருக்கிறவனை கூப்பிடுறதே சிறுக்கு, அப்படி தெரியும்னு நினைக்கிற சிறுக்கு, அங்கேருந்து உதவி கிடைக்குன்னு நினைக்க சிறுக்கு. இப்போ வச்சுருங்க, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தேவை, நான் யார்கிட்ட போய் கேட்கா காயல் பண்ணதில்? அப்போ நம்ம கூட்டாளிக்கிறேன், ஹாங்காங்க அழைக்கிறேன், யாராரு தம்பி நம்ம இருக்குதுவாப்பா, எனக்கு ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு 5 ரூபா தரையலுமா? இல்லை மாமா அப்படியே அக்கௌண்ட் சொல்லுங்களேன், நான் மாற்றி விட்டுறேன். இங்கே அங்கே போட்டு அஃபீஷியல் அவருக்கு எப்படி நம்ம அக்கௌண்டில் சட்டப்படியாக எப்படி ஃபேமிலி மெயின்டெனன்ஸு எல்லாம் தக்கியா சாஹிப்பாக உருசு நடக்குது இதுக்குன்னு சொல்லி அஃபீஷியலாக அடுத்த நிமிஷமாக வந்துடு. எங்கேருந்துலாம் உதவி எடுக்கிறோம் என்ன இருக்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் இருந்துக்கிட்டு மார்க்க விஷயம் இது துன்யாவாம், அது தீனு. என்னடா தீனுக்கு வேற துன்யாவுக்கு வேறையா? அவனும் பைத்தியனாக்கி நம்மளையும் பைத்தியனாக்குறான். அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். விஷயம் விளைஞ்சா அவனை விட்டு ஒதுங்கி இருக்கணும். எப்படி இந்த குரானாக்காரனை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் அதே போல் இவன் ரூஹுடைய குரானா இவன்ட போனால் நம்மளோட ஈமா அடிபட்டு ஒதுங்கி இருக்கிறது நமக்கு பேணுதல் நம்ம சரி அல்லாஹ் தஆலா ஹைராக்கியப்பா.